ஓவரா போயிட்டாங்கன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு வந்து பிளட் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. விந்துக்கு வரல, விந்துக்கு வந்து பிளட் வருதுன்னு சொல்லுவாங்க. இது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் இல்லை ஆக்சுவலி. ஸோ இது வந்து எதனால அண்ட் இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான தீர்வு இருக்குன்றத பத்தி சொல்லுங்க. ஒரு கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், தண்ணி ஊறுற வர ஊறும், அதுக்கு மேல போட்டு தோண்டிட்டோம்னா அது மண்ணு தான் வரும். அதே மாதிரி உற்பத்தி குறைவாக இருக்கும்போது அந்த காலத்தில் ஏதோ சொல்லி வச்சிருக்கிறாங்க, உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட் எதாக இருந்தாலும் மொத்தத்தில் மனிதனுக்கு உடம்பு சூடு வேணும், சூடு இருந்தால் தான் உயிரோடு இருக்கிறதுக்கு அடையாளம். ஆனால் அதே சமயத்தில் அந்த சூடை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம நடைமுறையில் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னாலே எல்லாமே நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஒவ்வொரு சூடும் இருக்கக்கூடாது, ரொம்ப சீதளத்தை நோக்கி சீதள பாடியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த எழுச்சி எல்லாம் குறைவாயிடும், சீதளம் ஓவராக இருந்துடும். ஆக அது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே இதுலேருந்து தவிர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட் வரும், இதனுடைய பின்விளைவு ரொம்ப மோசமாக இருக்குது. இதை நார்மல் இதை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் வந்து ரொம்ப ஹீட் பாடியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து குளிர்ச்சியான ஒரு பாடியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டதில் தான் வந்து ஒரு மனுஷனுடைய டெம்பரேச்சர் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும்? உணவுகளில் இன்னொன்று சொல்லிடுது, அந்த சில பேருக்கு இது மாதிரி ப்ளீடிங் ஏற்பட்டுச்சுன்னா ஏற்படக்கூடிய கண்டிஷன் வந்தால் கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இந்த மூணு சேர்ந்தது தான் திரிபாலா சூரணம். இந்த சூரணத்தில் முத்துச்சிப்பி பருப்பம்னு ஒரு பருப்பம் விற்கிது, முத்துச்சிப்பி பருப்பம். அந்த பருப்பத்தில் ஒரு சிட்டிகை சிட்டிகை ஒரு திருகடை பிரமாணத்தில் ஒரு சிட்டிகை இதை கலந்து வெண்ணெயில் மாற்றிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வாங்கினோன்னா அந்த உஷ்ணத்தையும் தணிக்கும், விந்து உற்பத்தி கிடைக்கும், அந்த பிளட் வர்றதையும் ஸ்டாப் பண்ணும். இது கை மருந்திலே இதை கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டாந்துருவாங்க. ரெண்டாவது முழுக்க முழுக்க இதில் வந்து ஆழமாக போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய அட்வைஸ். கைப்பழக்கன்றது ஒரு பெரிய மிஸ்டேக் கிடையாது. கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணார் பாருங்க, மந்த்லி ஒன் ஆர் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் அது வந்து நார்மல், ஒன்றுமே பாதிச்சிடாது. ஆனால் அதையே அடிக்கடி ஒரு நாளைக்கு ரெண்டு பயணம் ஒரு பயணம் டெய்லி அது இல்லாத முடியலை, இதை வேஸ்ட் பண்ணால் தான் எனக்கு தூக்கமே வரும் அப்படின்ற நிலைமையெல்லாம் கண்டிப்பாக மாற்றி ஆகும். அப்போ தான் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஓகே இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு நேர்கள் கேட்ட கேள்விக்கு ரொம்ப பொறுமையாக வந்து பதில்களை சொல்லுவேன். நேர்களை இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை பார்த்துருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குங்க இல்லையா. நிறைய பேர் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அப்படி வயிற்றுலேருந்து சிரிச்சும் இருப்பீங்க அண்ட் ரொம்ப எச்சரிக்கை தரக்கூடிய விஷயங்களும் டாக்டர்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம்